திசைகள். நெடுந்தீவு. நெடுந்தீவு யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து நெடுந்தொலைவில் இருப்பதனால் இப்பெயரை பெறுகின்றது. யாழ்ப்பாண நகரிலிருந்து ஏறக்குறைய 45 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு அமைந்துள்ளது. அதேவேளை ராமேஸ்வரத்தின் கரையிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் பாக்கு நீரிணை கடலின் மத்தியில் காணப்படுகின்றது. புங்குடுதீவின் கரையிலிருந்து அண்ணளவாக 10 மைல் தூரத்தில் உள்ள நெடுந்தீவில் வாழ்கின்ற மக்கள் நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அந்த மக்களின் வாழ்வியலையும் அவர்கள் சந்திக்கும் இடர்பாடுகளையும் ஆதவனின் திசைகள் பேசுகின்றது. மிக முக்கியமாக ஒரு தனி தீவாக அல்லது குறிப்பாக ஒரு தனி நாடாகவே காட்சி அளிக்கின்ற நெடுந்தீவினுடைய அபிவிருத்தியிலே இவ்வளவு காலமும் ஒரு மெத்தன போக்கும் சரியான நேர்மையான வழிகளும் கடைபிடிக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமானது. 8 கிலோமீட்டர் நீளத்தையும் 6 கிலோமீட்டர் அகலத்தையும் உடைய இந்த தீவு 48 சதுர கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டது. தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே ஆர்ப்பரிக்கும் அலைகடலின் மத்தியில் உள்ள இந்த தீவு வரலாற்று காலங்களில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. மாவெளி என்னும் துறைமுகப் பகுதி ஊடாக நெடுந்தீவு மக்கள் ஏனைய தீவுகளுக்கும் யாழ்குடா நாட்டிற்கும் படகுகளிலும் வள்ளங்களிலும் கடல் வழியாக பிரயாணம் செய்து வருகின்றனர். எனினும் தீவின் மேற்கே உள்ள பெரியதுறை என்னும் துறைமுகத்தின் மூலம் பண்டைய காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ள நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு மக்கள் சென்று பண்டமாற்று வர்த்தகத்தில் ஈடுபட்டனர். ஒல்லாந்தர் இலங்கையை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த காலத்தில் இந்த தீவு பல்வேறு வகையில் முன்னேற்றம் கண்டிருந்தது. நெதர்லாந்தில் உள்ள கடற்கரை நகரான டெல்ஃப்ட் என்னும் பெயரையே நெடுந்தீவுக்கு சூட்டியிருந்தனர். அதன் காரணத்தினால் இன்றும் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது. இங்கு காணப்படும் குதிரைகளும் ஒல்லாந்தர்களால் கொண்டு வந்து இறக்கப்பட்டவைகளின் வழிவந்தவையே என கூறப்படுகின்றது. மேலும் மேற்கே காணப்படும் அழிவடைந்த கோட்டையும் அவர்களாலேயே கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. நெடுந்தீவானது தொல்லியல் வரலாற்று அம்சங்களை கொண்டதாக விளங்குகின்றது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வெடியரசன் என்ற அரசன் நெடுந்தீவின் மேற்கே கோட்டைக்காடு என்னும் இடத்தில் கோட்டை கட்டி ராசதானி அமைத்து பிரதானிகள் படைவீரர்கள் பலரோடு ஆட்சி செய்தான் என்றும் கூறப்படுகின்றது. எனினும் சில நவீன வரலாற்று ஆசிரியர்கள் யாழ்ப்பாணராட்சிய ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சி காலத்தில் கடற்படை தளபதியாக வெடியரசன் இருந்ததாகவும் கூறுகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தினை ஆட்சி செய்த காலிங்க ஆரிய சக்கரவர்த்திக்கு யாழ்ப்பாணத்தின் அரசியல் பொருளாதார பலத்தினை கட்டியெழுப்ப குடியேற்றங்கள் தேவைப்பட்டன. எனவே தென்னிந்தியாவிலிருந்து மக்களை அழைத்து வந்து குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை முதலியன விவரிக்கின்றன. திருநெல்வேலி, புரோலி, பச்சிலைப்பள்ளி, தொல்புரம், கோயிலாக்கண்டி, நெடுந்தீவு, பல்லவராயன்கட்டு, இணுவில், இருபாலை, தெல்லிப்பளை, மயிலட்டி முதலான இடங்களில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் மண்ணாடு கொண்ட இருமரவும் துய்ய தனிநாயக முதலியை அவன் சுற்றத்தாருடன் யாழ்ப்பாணத்தின் தென்பத்திலுள்ள நெடுந்தீவில் காலிங்க ஆரிய சக்கரவர்த்தி குடியிருத்தினார் என்று கைலாய மாலை கூறுகின்றது. இன்றைக்கு நெடுந்தீவினைச் சேர்ந்த பலரும் தாம் தனிநாயக முதலியின் வழிவந்தவர்கள் என்று கூறிக்கொள்வது வழக்கமாகும். நெடுந்தீவில் இன்றும் காணப்படும் பெருக்கமரம், குதிரைகள், குதிரை லாயங்கள் என்பன போத்துக்கேயர் ஒல்லாந்தர்கால வாணிப நடவடிக்கைகளை ஞாபகமூட்டுகின்றன. நெடுந்தீவின் 4,843 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 2,657 ஹெக்டேர் புல்வெளியாகவும் 1,010 ஹெக்டேர் வீடமைப்பு பகுதியாகவும் உபரி நிலமாக 554 ஹெக்டேர் நிலமும்
252 ஹெக்டேர் விவசாய காணிகளாகவும் 195 ஹெக்டேர் பனைவளம் நிறைந்த பகுதியாகவும் 193 ஹெக்டேர் நிலம் கற்பூமியாகவும் காணப்படுகின்றன. 25 கிராமங்களை கொண்டமைந்த நெடுந்தீவில் 6 கிராம சேவையாளர் பிரிவுகளில் சுமார் 1400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு 60% கிறிஸ்தவர்களும் 40% இந்துக்களும் வாழ்ந்து வருகின்றனர். இன்றைய நிலையில் மக்களின் அன்றாட வாழ்வாதாரமாக கடற்றொழில் பிரதானமாக காணப்படுகின்றது. அத்தோடு விவசாயம் மற்றும் சிறு வியாபாரம் என்பவற்றுடன் அரச உத்தியோகமும் அமைந்துள்ளது. இதேவேளை தற்போது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளால் ஓரளவு வருமானம் கிடைக்கின்றது. இங்குள்ள மக்களில் ஒரு பகுதியினர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாகவும் மேலும் 1/3 பகுதியினர் பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களாகவும் உள்ளன. கற்பகதரு என அழைக்கப்படும் பனைவளம் மிதமாக காணப்படும் இந்த தீவில் 78,000 பனைமரங்கள் உள்ளன. இதன் உற்பத்திகள் இந்த மக்களின் உணவுப் பொருட்களாகவும் வியாபாரப் பொருட்களாகவும் காணப்படுகின்றன. பனங்கிழங்கு, ஒடியல், புழுக்கொடியல், பனாட்டு, கள்ளு, விறகு என்பன பனை மூலம் கிடைக்கின்றன. பனங்கிழங்கு எங்கள் ஒரு 3 ஏக்கர் காணி மட்டும் இருக்கும். பனங்காடி பனங்காடி நாங்கள் வெறியம் வெறியம் போட்டு அதில் முன்னு காடியில் விழுகிற பனங்கொட்டை அது எல்லாம் எடுத்து கொண்ட பாத்தியில் போட்டு தண்ணி ஊற்றி வண்டில் ஏற்றி கொண்டு போவோம். அங்கே கிணறு இருக்குது, கிணத்தில் ஊற்றி முன்னுக்கு விற்றா புழுக்கொடியல் ஒரு 200-250 ரூபா முன்னுக்கு விற்கும். இப்போ சரியாக சீசன் வந்ததாச்சு, இப்போ 100 ரூபாய்க்குள்ளாம் போய் கொண்டிருக்கு புழுக்கொடியல். அப்படி இங்கேருந்து பெருசாக ஒரு வெறும் வந்து கட்டுறதில்ல, நாங்கள் தான் கொண்டு வர்றது. இனி இந்த புழுக்கொடிகள், பினாட்டு, பாய், கடகம், பெட்டின் இது படிக்கணும்னா அதை சந்தைப்படுத்த எங்களுக்கு முடியாது. இனி இங்கேருந்து துறைமுகத்துக்கு கொண்டு போய் யாழ்ப்பாணம் கொண்டு போய் தான் அதை சந்தைப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு ஒரு இடமா இப்போ கற்பகம்னா எல்லார்ட்டும் ஒடியல் வேண்டோனும் எல்லார்ட்டும் பினாட்டு வேண்டோன்னு பண்ணு வாரே கொள்வேனா செய்கிறையில் அது இருக்குது. இங்காலி பக்கம் வாரையில் இங்காலி பக்கம் குறைவு, இங்காலி பக்கம் குறைவு. மேற்கூர் வடத்தில் எடுக்கிறது தான் இங்காலி பக்கம் சந்தைப்படுத்துறது குறைவு. அப்போ அதுக்கு ஒரு இடம் இருந்தால் இப்போ ஒரு விலையை போட்டு தங்களுக்கு கட்டிய கட்டுமட்டான விலையை போட்டு எடுக்கிறேன்னா நாங்கள் உடனே செய்து எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொள்ளுவோம். அதுக்கு ஒரு இடம் இதுகள் இல்லை. இங்கே கற்பகம் இருக்குதான் நெஞ்சால் வந்து கட்டுறதில்லை. நாங்கள் இனி இதை கட்டி கொண்டு போய் துறைமுகத்தில் கொண்டு போய் எங்காலை யாழ்ப்பாணம் கொண்டு போய் தான் இதை கொண்டு போய் எங்காலை சந்தைப்படுத்துறது. பிரதேச வைத்தியசாலையொன்றும் ஆயுர்வேத வைத்தியசாலையொன்றும் இங்கு காணப்படுகின்ற நிலையில் ஆபத்தான நோயாளிகளையும் விபத்தில் சிக்கியவர்களையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்கின்றனர். ஒரே ஒரு நெடுந்தீவுக்குள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரே ஒரு பொது வைத்தியசாலை தான் காணப்படுகின்றது. இது நெடுந்தீவு மாவட்ட வைத்தியசாலையாக இருந்தது. தற்பொழுது இது ஒரு பிரதேச வைத்தியசாலையாக தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு நிரந்தரமான வைத்தியர் இல்லை. ஒரு வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார், அவர் ஒரு மெட்டர்னிட்டி லீவிலே சென்றதன் காரணமாக வேறு ஒரு வைத்தியர் நியமிக்கப்படவில்லை. ஒரு ஆபத்து நடக்கிற பொழுது இந்த நோயாளிகளை கவனிப்பதற்கு எந்த ஒரு வைத்தியரோ இல்லை தாதியர் கூட இல்லை. ஒரு தாதியரும் இல்லாத, உதவி தாதியர்கள் கூட இல்லாத ஒரே ஒரு வைத்தியசாலையாக இந்த நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலை காணப்படுகின்றது. இதனால் பல நோயாளிகள், மிக கடுமையான நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், இங்கிருந்து யாழ்ப்பாணம் சென்று தங்குவதற்கு இடமில்லாத நோயாளிகள் கூட வைத்தியசாலையிலே அவரை அனுமதிக்கப்படுகிற பொழுது உறவினர்கள், குடும்பத்தார் யாழ்ப்பாண தெருக்களிலே தங்குகின்ற சூழலை எங்களால் பார்க்க முடிகின்றது. மிக மோசமான ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் இயற்கையின் பாதிப்புகள், யுத்த பாதிப்புகள் காரணமாக இந்த மண்ணிலிருந்து வெளியேறி நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்கள் குடியேறினர். குறிப்பாக வாழ்வாதாரங்களை தேடிய மக்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் குடியேறினர். இவ்வாறு மக்கள் நெடுந்தீவிலிருந்து வெளியேறுவதற்கு வெப்பமும் அதனோடு இணைந்த வறட்சியும் காரணங்களாக அமைந்தன. அத்துடன் பயன்பாட்டுக்கு பொருத்தமில்லாத வெட்டவழி நிலங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. நெடுந்தீவை பொறுத்தமட்டில் கற்பூமியாக காணப்படுவதனால் பகல் வேளைகளில் சூரிய வெப்பத்தினை உள்வாங்கும் கற்கள் பின்னர் வெளியிடும் போது வெப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. மழை வீழ்ச்சியும் பருவகாலத்தில் மட்டுமே கிடைக்கின்றது. வெப்பம் மிகுதியாக இருப்பதன் காரணமாக பகல் வேளைகளில் மக்கள் வெளியிடங்களில் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. வெப்பம் ஒருபுறம் மக்களை வாட்டியெடுக்க நன்னீர் தட்டுப்பாடானது இங்கு பாரிய பிரச்சனையாக உள்ளது. பல வருடங்களுக்கு முன்னர் சாமி, குரக்கன், நெல், இறுங்கு முதலான பயிர்களும் வெங்காயம் உட்பட மரக்கறி வகைகளும் செய்கை பண்ணப்பட்ட போதும் தற்போது விவசாயம் முற்றாக மேற்கொள்ள முடியாத நிலையில் இங்குள்ளவர்கள் காணப்படுகின்றனர். காரணம், விவசாய நிலங்களுக்கு போதுமான நன்னீரை பெறுவதில்
சிக்கல் நிலைமை காணப்படுகின்றது. சும்மா அந்த மழை நீர் அது இருந்தால் அதில் சும்மா அந்த தோட்டங்கள் அதுகள் வெங்காயம் மிளகாய் செய்யலாம். ஆடு மாடு வளர்ப்புகள் எல்லாம் இருக்குது, அதுகளில் கொஞ்சம் வருமானம் இருக்கு. அதுகளுக்கும் தண்ணீர் வசதிகள் அது இல்லாத படிக்க கொஞ்சம் நான் வருஷம் பூரா தோட்டம் செய்கிறோம். தோட்டத்தில் இருந்து வருமானங்க இப்போ பெருசாக இந்த ஊரில் சந்தப்படுத்தலாது. வந்து நாங்கள் இங்கேருந்து தின்ன வழி அந்த இதுக்கு தான் கொண்டு போகணும். வேறு அந்த கொண்டு போகிற செலவுகளெல்லாம் அதிகமாக கூடுதல் எங்களுக்கு கையும் கணக்கும் இதாக தான் வரும். ஒரு 20 வரைக்கிறதுக்கு முன்னே வந்தால் இங்கேருந்து நாங்கள் வெங்காயம் நிறைய செய்து கொழும்பு கேதக்கூடியா இருந்தது. இப்போ எங்களுக்கு இப்போ இங்கே வெங்காயங்களை செய்து வரியத்தில் ஒரு 10 காய் வச்சாலும் கொண்டு போய் கொடுக்கலாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைகளுக்கும் வேறு தின்ன வழிக்கு யாழ்ப்பாணம் கொண்டே கொடுக்குறோம். நாங்கள் யாழ்ப்பாணம் கொடுக்கறது அங்கே இங்கே நாங்கள் கொண்டு வரேன்னு தெரிஞ்சால் வெளியே அமர்த்தி இதெல்லாம் எடுப்பாங்க. 36 குளங்கள் நெடுந்தீவில் அமைந்திருந்த போதிலும் அவற்றில் பல இன்று தூர்ந்து போய் பாவனியற்று கிடக்கின்றன. இதனால் மாதிகாலங்களில் மழை நீரை சேமிக்க முடியவில்லை. சுமார் 500 குடும்பங்கள் விவசாயத்தினை தொழிலாக கொண்டிருந்த போதிலும் தற்போது பலர் விவசாயத்தை கைவிட்டு ஊரை விட்டு வெளியேறியுள்ளதுடன் சிலர் கூலி வேலை உட்பட வேறு வேலைகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர். விவசாயத்தினை நம்பியிருந்த பல விவசாய குடும்பங்கள் பாதிப்படைந்து இன்று பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. பொருளாதார சிக்கல்கள் காரணமாக வறுமையில் உள்ள குடும்பங்களின் பிள்ளைகள் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறைவடைந்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அவ்வை கூறியது போன்று இளவயதில் கற்க வேண்டிய சிறுவர்கள் வறுமையினால் சீரழிவது மிகவும் கொடுமையானது. நெடுந்தீவை பொறுத்தவரையில் மின்சார இணைப்பானது இயந்திர பிறப்பாக்கியின் மூலம் வழங்கப்படுகின்றது. இங்கு மின்சார பாவனை அதிகமாக தேவைப்படுகின்றது. அதாவது 1 MW மின்சாரம் நாளாந்த பாவனைக்கு தேவையான போதும் அதற்கு குறைவான அளவே வழங்கப்படுகின்றது. இதனால் இரவு வேளைகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதனால் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் மற்றும் போலீஸ் நிலையம் வைத்தியசாலை சேவைகள் என்பனவும் பாதிப்படைகின்றன. மேலும் சில கிராமங்களுக்கு இன்றும் மின்சார இணைப்புகள் வழங்கப்படவில்லை. இந்த ஆலமாவன கிராமத்திலே அன்றைய காலங்களில் நல்ல மக்கள் கூடுதலாக இங்கே வசித்தார்கள். இப்பொழுது இங்கே சில பொருளாதாரங்கள் பிரச்சனையாகவும் கரண்ட் வசதிகள் தண்ணீர் போன்ற வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் இடம்பெயர்ந்து பிற இடங்களுக்கு அந்த கரண்ட் வசதி உள்ள இடங்களுக்கும் போய் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குறைந்தது 37 குடும்பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்களிலே சில பிள்ளை பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போய் போகிறதுக்கான படிப்பு வசதிகளுக்கான வெளிச்சங்கள் குறைவாக இருக்கின்றன. அதனால் இங்கு பாரிய நெருக்கடியாக இருக்கின்றது. ஏனைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறதற்கு அங்கே வேறு இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் படிப்பதற்கு கம்ப்யூட்டர்கள் போன்ற நவீன கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கிராம பிள்ளைகள் வெதுவித வெளிச்சமின்றி மின்சாரமின்றி இங்கே பிள்ளைகள் வாரிய ஒரு நெருக்கடியிலே கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கிராமத்தில் 35 குடி இருக்கின்றது, விலை இருக்கின்றது. எங்களுக்கு லைட் வசதி இல்லை, மற்ற தண்ணீர் வசதியும் குறைவு, மற்ற ஓட வசதிகளும் இல்லை. இப்படியான ஒரு கஷ்டமான இடமாக இருக்கிறது. தார் ரோடு இல்லை, மக்கி ரோட்டு போட்டிருக்கணும். மழை நேரங்களில் சைக்கிள் போக்குவரத்து எல்லாம் சரியான கஷ்டம். எங்களுக்கு பாடசாலையில் முதல் இருந்தது, இப்போது இல்லை. கலையில் அங்கே தூரத்துக்கு தான் போகணும். முதல் இருந்ததான் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருந்தது, இப்போ எல்லாம் குறைந்து கொண்டு போயிட்டது. அது ஒரு இதாக நீங்கள் செய்தர வேணும் என்று கேட்டுக்கொள்ளும். நீர்வளம் நிலவளம் சகல வளமும் உள்ள ஒரு கடல் வளம் உள்ள ஒரு கிராமம், ஒரு பௌதீக வளம் உள்ள கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து பௌதீக வளமுடைய கிராமம் ஒருபுறம் இருந்தாலும் கூட பழமை வாய்ந்த கிராமம் அந்த கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து அங்கால வளமில்லாத கிராமம் அந்த மின்சாரத்தை தேடி சாதாரணமாக ஒரு இப்போ தெரிந்தானே இப்போ 100 கடந்து கண்டு போவீங்களா அந்த கம்ப்யூட்டர் அந்த வசதி இந்த வசதி என்று போய்கண்டிருக்கிற காலத்தில் நவீன உலகத்துக்கு போய்கண்டிரு காலத்தில் சிறார்களை அந்த வசதியை தேடி போய்கண்டிருக்க குடும்பங்கள் அங்கால போய்கண்டிருக்குது. அந்த பழம்பெரும் கிராமங்கள் வந்து அப்படியே இருக்குது. இப்போ முக்கியமாக சொல்ல போனால் புது புது கிராமங்களை உருவாக்கி புது புது திட்டங்களை அமல்படுத்தி அந்த கிராமங்களுக்கு அந்த வசதிகளை எல்லாம் கொடுத்து அமல்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கம்
இப்போ எங்களுக்கு பழம்பெரும் கிராமத்துக்கு வந்து இந்த வசதி ஏன் தரக்கூடாது அப்படின்ற கேள்வியை நாங்கள் பல தடவைகள் முன்வைத்து கூட எங்களுக்கு அந்த மின்சார வசதியை தர முடியாது என்று சொல்கிறாள். இப்போ இந்த சோழர் கூட அந்த மின்சாரம் மெயின் ரோடு கூட பல இவ்வளவோ வாட்ஸில் கரண்ட் போகுன்ற அந்த 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 கிராமங்களுக்கு கிராம மெயின் ரோட்டில் கூட சோழரை கொண்டு பூட்டியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு முக்கியமான கோயில்கள் ஆலயங்கள் அந்த முன்பள்ளிகள் சந்திகளில் கூட பூட்ட முடியாத அந்த பிரதேசபை கூட அந்த அந்த ஒரு கண்காணிப்பில் எங்கள்ட கிராமத்தை புறக்கணித்து விட்டுருக்கிறாள். ஏன்னு கேட்டால் இவர்கள் கேட்பார்கள் விட்டு விட்டு போவார்கள். அப்படியான ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே உள்ள மக்களுடைய முன்போக்கான சிந்தனைகளை மழுங்கடித்து அப்படியான ஒரு சிந்தனையில் வந்து இவர்கள் செயற்படுத்தி கொண்டு வா என்ன இவர்களுடைய காரணம் எதுவாக என்றது எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக புரியவில்லை. வீதிகளை பொறுத்த மட்டில் குன்றும் குழியுமாகவே காணப்படுகின்றன. சில வீதிகள் களிமண் கொண்டு நிரப்பப்பட்டுள்ளமையானது மழைக்காலங்களில் பாரிய சிரமங்களுக்கு வழிவகுக்கின்றன. இதனால் மாணவர்கள் உட்பட பலர் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். மற்றும் வீதி மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் இரவு வேளைகளில் போக்குவரத்துகளை மேற்கொள்வதில் மக்கள் சிரமப்படுகின்றனர். உள்ளூரை பொறுத்தவரையிலே நடந்தீவிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிகளும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் ஆர்டிடி ஆர்டிஏ மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரத்துக்களை உட்பட்ட பல வீதிகள் இருக்கின்றது. ஆனால் இந்த வீதிகள் கிட்டத்தட்ட 35 வருஷங்களாக திருத்தப்படாமல் குன்றும் குழியமாக பிரதான வீதி கூட காட்சியளிக்கின்றது. உண்மையிலே பாதசாரிகள் போக்குவரத்துக்கு பெருமிடையூர்களை சந்திக்கின்றார்கள். மாணவர்கள் சைக்கிளிலே பாடசாலைக்கு செல்லும் பொழுது மழைக்காலத்திலே குண்டும் குளிருமாக இருக்கின்ற அந்த வீதிகளிலே அவர்கள் விழுந்தெழும்புகின்ற சூழ்நிலை. மற்றது ஒரு ஒரு பஸ் போக்குவரத்து கூட சீரில்லாததால் ஒரு ஒரே ஒரே பஸ்ஸை நம்பி அந்த மக்கள் இருக்கின்றார்கள். பஸ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் செல்வதால் ஏனைய பகுதிகளுக்கு பஸ் இல்லாததால் மக்கள் நடந்தும் சைக்கிளிலிருந்து தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த வீதிகள் என்பது திருத்தப்பட வேண்டும். ஏற்கனவே பிரதேச சபையாக இருக்கலாம் அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம் வீதி அபிவிருத்தி திணைக்களங்களாக இருக்கலாம். ஆனால் நெடுந்தீவிலே பாரிய அளவிலான எந்த ஒரு வீதி வேலை திட்டங்களையும் அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு தனி பிரதேச சபையைச் சேர்ந்த ஒரு ஊர், தனி பிரதேச செயலகத்தை உள்ளடக்கிய பிரதேசம். இப்படியா 6 கிராம சபை பிரிவிலே இந்த தீவுகளுக்குள்ளே சப்த தீவுகளில் ஒன்றான நெடுந்தீவு. நெடுந்தீவு என்றது பெருந்தீவு, அதுதான் பெரிய தீவு. ஒரு தூரதேசத்தில் இருக்கின்ற பின்தள்ளப்பட்ட ஒரு தீவாக இருக்கின்றது. இதை இவர்கள் செய்யவில்லை. இது வந்து பாரிய போக்குவரத்து வீதிகள் செப்பனிடாததால் மக்கள் அதை பெரிய இடையூறுகளை சந்தித்து ஆனந்தம் பெறுகின்றார்கள். போக்குவரத்து எங்களோட பிள்ளைகள் 5 மைல் தூரத்துக்கு நடந்து போகுதுகள். முதல் ஒரு 2-3 மைலுக்கு பஸ் வந்தது. இப்போ அது இல்லை, அதே நிப்பாட்டியாச்சு. அதுகள் இப்போ சைக்கிளில் அதில் தான் போகிறது. ரோட்டும் சரியில்லை. சைக்கிளில் போனாலும் அதில் இப்போ சைக்கிள் பழது வந்தாலும் சைக்கிளை திருத்துறதுக்கும் ஒரு வசதி இல்லை. அப்படியான கஷ்டத்தில் இருந்து படிக்குதுகள் பிள்ளைகள். லோஞ்சி பஸ்ஸுக்கு அங்கே போய் அங்கே 7:30 கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே 8 மணிக்கு வந்து போனது. அது ஒரு கிழமை போச்சு, அதோட நிப்பாட்டிட்டு. பெரும்பாலும் இங்கு உவர்நீரே காணப்படுவதனால் விவசாயம் செய்ய முடிவதில்லை. உள்ளூரில் விவசாய உற்பத்தி இடம்பெறாத காரணத்தினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி, மா, சீனி, மரக்கறி வகைகளுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக உணவுப் பொருட்கள், மரக்கறிகள், எரிபொருட்கள் முதலான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்படுவதனால் யாழ்ப்பாணத்தின் மத்திய ஊர்களை விட விலை உயர்ந்து காணப்படுகின்றது. கடைக்கு நாங்கள் 3 கடை போகணும். இந்த கடை உண்டை போட்டால் நாங்கள் இதிலே எல்லாம் வேண்டக்கூடியதாக இருக்கேன். ஏதோ ஒரு அவசர அலுவலகம்னாலும் அங்கே தான் போகணும். கௌரவ அமைச்சர்களும் அங்கே வந்த பொழுது இந்த இவர்கள் இந்த விலைகள் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட பொழுது தானும் சதோச அந்த ஒரு கிளையை வந்து நெடுந்தீவிலே நிறுவ வேணும் என்பதற்கு முயற்சி எடுப்பதாக கூறியிருக்கின்றார். அவை அதை நாங்கள் அதோட அப்படி ஒரு கிளை ஒன்று அமைக்க வேணும் என்றதையும் சொல்லியிருந்த வேண்டிய மக்களுக்கு நியாயமான விலையில் பொருட்கள் கிடைக்க வேணும் என்றதை அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவை அவருடைய முயற்சியும் அதுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம். மேலும் கடல்வழி பயணங்கள் தடைப்படுகின்ற நாட்களில் உணவுப் பொருட்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்படுவதோடு பதுக்கல், விலை உயர்வு என்பன ஏற்படுவதாக ஊர் மக்கள் கவலையோடு சுட்டி காட்டுகின்றனர். தீவகப் பகுதிகளில் பொதுவாகவே நன்னீர் பெரும் பற்றாக்குறையாக காணப்படும் நிலையில் நெடுந்தீவில் வாழும் மக்களுக்கு குடிநீர் மற்றும் அன்றாட பாவனைக்கான நீர் தேவையானது இன்றியமையாததாகின்றது.
குடிக்கிறதுக்கு நீர் வசதியும் இல்லை. இப்போ அந்த பைப் லைன் போட்டது தான் அதில் தண்ணியும் வரையில் பவுசர் தண்ணி தான் அடிக்கிறேன். அதுவும் ஒழுங்காக செய்து தர இல்லை. பைப் லைன் செய்தினா அதுவும் ஒழுங்காக தண்ணி இங்கே வந்ததும் இல்லை கண்டதும் இல்லை. அதை லைனை கிண்டி வச்சு தண்ணி வச்சு அங்கே வருது இங்கே வருதுன்னாக்க அதுவும் இல்லை. அந்த நடுந்தீவு மேற்கு பகுதியில் தான் நல்ல தண்ணி இருக்கின்றது, மற்ற இடங்களில் இல்லை. அதிலும் இப்பொழுது கூடியளவு எடுத்துக்கொண்ட உடைய நிச்சயமாக அது நீண்ட நாளிலே இல்லை சிறிது காலத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்கின்றதான். அந்த நல்ல தண்ணீர் கிடைக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இதற்காக தற்போது இந்த போட்டு இந்த நீர்வளங்கள் வளங்கள் வடிகாலமைப்பு சபை வந்து தற்பொழுது அந்த கடல் நீரில் இருந்து நன்னீரை சுத்திகரிப்படுத்த ஒரு ஆர்ஓ பிளான்ட் ஒன்றை அங்கே நிறுவியிருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த சுத்திகரிப்பு பணி நடக்கின்றது. அதோரளவுக்கு அந்த பகுதிக்கு அந்த நல்ல தண்ணீர் கிணறுகளிலிருந்து எடுக்கின்ற தண்ணீரின் அளவை குறைப்பதற்கு நிச்சயமாக இது ஒரு வழி ஏற்படும். அதை இது வடிவாக இயங்க தொடங்கின பின்னர் அதனுடைய அந்த நல்ல தண்ணி எடுக்கிற அளவு குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்குள்ள பகுதிகளில் உள்ள கிணறுகளும் நீர்நிலைகளும் உவர்த்தன்மையானதாகவே காணப்படுகின்றன. இதனால் நன்னீர் கிணறுகளை தேடி மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக சாராப்பட்டி கிணறுகள் மற்றும் மணல் பகுதிகளில் அமைந்த கிணறுகளில் இருந்து மக்கள் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர். மேலும் சாராப்பட்டி பகுதியில் இருந்து கடற்படையினரும் தமது தேவைக்கான நன்னீரை பெருமளவில் நுகர்ந்து வருகின்றனர். தொடர்ச்சியாக நன்னீர் கிணறுகளில் இருந்து பெருமளவு நீர் நுகர்ச்சிக்காக வெளியில் எடுக்கப்படுகின்ற போது கடல் நீர் நன்னீர் கிணற்று ஊற்றுகளுக்குள் உட்புகுகின்ற ஆபத்தான நிலைமை உள்ளதனால் எதிர்காலத்தில் முற்றாக நன்னீர் வளம் இல்லாமல் போகின்ற நிலை ஏற்படும் என்று மக்கள் கவலையோடு தெரிவித்துள்ளனர். நெடுந்தீவு மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பல கிராமங்களுக்கு இன்னமும் நீர் வளங்கள் இடம்பெறவில்லை. குறிப்பாக சமுத்தி பயனாளிகளுக்கு நீர் இணைப்புகளை வழங்குவதற்கு 5,000 ரூபாவும் ஏனையவர்களுக்கு 17,500 ரூபாவும் அறவிடப்படுவதாக குறிப்பிடுகின்ற மக்கள் சமுத்தி பயனாளர்கள் அல்லாதவர்கள் தண்ணீர் இணைப்பினை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டிருந்தனர். தண்ணீர் இணைப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது இம்மக்களின் கோரிக்கையாகவும் காணப்படுகின்றது. நெடுந்தீவு மக்களின் வாழ்வியலும் அவர்கள் சந்திக்கும் இடர்பாடுகளும் ஆதவனின் திசைகளில் தொடரும். ஆதவனின் திசைகள்